no 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 ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த வீடியோவை சிம்பிளான ஒரு எடிட்டிங் வீடியோ தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து எப்போ போல் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்போ போல் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுடைய கேன் மாஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இது போல் வந்து கேமரா வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு ரெக்கார்டிங் வந்து வீடியோ பண்ணணும். நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ வந்து கொண்டு வந்து காட்டுறேன், ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போல் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஓட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது போல் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நம்ம உருவம் தெரியாத அளவுக்கு இதோ இது போல் வந்து ஒரு 10 செகண்டு இல்லை ஒரு 15 செகண்ட் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதுலேயே வந்து ஆள் நம்ம சுற்றிட்டே இருந்தால் அந்த மாதிரி எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம உருவம் தெரியாமல் இது போல் வந்து ஒரு 15 செகண்டில் இல்லை 10 செகண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எது வரைக்கும் நமக்கு தேவை அப்படின்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக இது வரைக்கும் தான் தேவை. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணுங்கள், சிசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கட் ஆகிடும். அடுத்தது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக நம்ம எக்ரூம் பற்றியா, இப்போது இந்த பொசிஷன் அப்படியே வந்து நம்ம வந்து ஜம்ப் ஆகுறது, அது அப்படியே வந்து கரெக்டாக வந்து இங்கே மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கியர் ஐக்கான் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு கட்டிங் சிசர் சிம்பிள் இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஆப்ஷன் வரும், இங்கே சிசர் சிம்பிள் கிளிக். மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் ஆகிடுச்சு, ஓகே. மேலே வந்து டிக் மார்க் இருக்குதுங்க. இப்போ அப்படியே வந்து மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதாவது ப்ளைனாக வந்து வீடியோ எடுத்தனால அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து ஆளே இல்லை. இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து ஆளே இல்லை. இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எது வரைக்கும் ஆள் இல்லையோ அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஆள் இல்லை. இதை வந்து சிசர் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், அதாவது வீடியோ கிளிக் பண்ணுங்கள், சிசர் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே வந்து பேக் வந்துடணும். அப்படியே வந்து பேக் வந்துடுங்க, மினிமைஸ் பண்ணிவிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்கும், இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் இது இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணினேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்பம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கேப்சர் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை வந்து கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் எரஸ் ஆகிட்டு வெறும் வந்து இமேஜ் மட்டும் நமக்கு, அதாவது கால் ஜம்பிங் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான இமேஜ் கிடைக்கும். இதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுங்க. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இங்கே திட்டு திட்டாக இருக்குல்ல, இது போல் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மூவ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எனக்கும் அப்படி தான் வந்தது, நான் அதனால் வேறு மூவ் வச்சு டவுன்லோட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன், ஓகே? இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ மறுபடியும் வந்து கேன்வாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அங்கே ஜம்ப் ஆனோம்ல, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே லேயர் இருக்கும், லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் அந்த இமேஜை வந்து கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜும் இதுவும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சாவி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டெலிட் மேலேயே வந்து ஒரு சாவி சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட லாஸ்ட் எண்டுக்கு போயிடுங்க. எண்டுக்கு போயிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து அப்படியே வந்து சின்னது பண்ணிக்கோங்க. அப்படியே சின்னது பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம ரொம்ப சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இப்போ இது போல் வந்து செட் பண்ணிவிடும். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே என்ன ஆகும்னா கரெக்டாக அப்படியே அந்த பாக்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
ஓகேவா, இப்போ போகிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகுதுல்ல, அதனால் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொண்டு வந்தால அதை அப்படியே வந்து கொஞ்சம் போல் சின்னது பண்ணிக்கோங்க. இப்போது சின்னது பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ், அதாவது தண்ணி வந்து தெளிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு இடம் எந்த இடத்துல உள்ளே நுழையிறாரு பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல உள்ளே நுழையிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே லேயர் போகணுங்க, லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டுங்க. லேயர் போயிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் ஸ்பிளேல, அதில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியல. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மீடியாவுக்கு போய்ட்டு டைரெக்டாக வந்து மீடியாவுக்கு போய்ட்டு பேக்ரவுண்டு இமேஜை வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இப்போ அந்த க்ரீன் கலரில், க்ரீன் கலர் வீடியோவில் எந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஃப்ளாஷ் வந்து கரெக்டாக வந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் வீடியோவை அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கினே வாங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இங்கே இது இருக்க கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வளர்த்திக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நமக்கு போதும். இப்போது இதை வந்து நம்ம ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு காலி பண்ணிடலாம். ஓகேவா, இப்போது இந்த வீடியோவை இந்த கொஞ்சம் துண்டு வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் முடிகிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே, இப்போ இது போல் வந்து கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் அந்த க்ரீன் கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வாட்டர் பாட் மேலே கொண்டு போய் கரெக்டாக சின்னதாக வந்து செட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, இது போல் பண்ணியாச்சு. மேலே வந்து டிக் மார்க்குது. இப்போ வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் உள்ளே நுழையத்துக்கும் கரெக்டாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருதுல்ல, அப்போது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும். இது போல் கரெக்டாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து நம்ம பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த இமேஜ் உள்ளே நுழையத்துக்கும் அந்த வாட்டர் வந்து தெளிக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு சவுண்டு வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துடலாம். ஆடியோக்கு போங்க. ஆடியோக்குள்ளே வந்து உங்ககிட்ட அந்த சவுண்டு இல்லைனா வீடியோவும் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வீடியோவுக்கு போய்ட்டு லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போயிடுங்க. மீடியாவுக்கு போய்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ சவுண்டை வந்து எப்படி கொண்டு வருதுன்னா கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போங்க. இந்த வீடியோ கொண்டு வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற வீடியோவை வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியோ வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இது போல் வந்து செட் ஆகிடும். ஓகேவா, இப்போது இது எல்லாமே வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போது அப்படியே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன மியூசிக் தேவையோ அதை கொடுத்துட்டு அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது போல் எக்ஸ்போர்ட்டுன்னு வந்துடும். என்ன குவாலிட்டி உங்களுக்கு வீடியோ தேவையோ அந்த குவாலிட்டியை பார்த்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதை ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, பாய்.